ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கோல்டன் ஃபேசஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெங்களூர் ஃபுட் ரிவ்யூ தாங்க. காந்தி நகர் போன் பிரியாணினா மோஸ்ட்லி வந்து பெங்களூர் போகிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியுங்க. இது வந்து பிரியாணி ஸ்பெஷலுங்க, சூப்பராக இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். நாங்கள் ஆட்டோவில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆட்டோக்கார் சொன்னாங்க, இங்கே ஸ்பெஷல் வந்து போன் பிரியாணி, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சார் அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் சிக்பட்லேருந்து தேடிட்டே வந்தோம், அவங்களே கொண்டு வந்து ட்ராப் பண்ணி விட்டுட்டாங்க. இங்கே வந்து பார்த்தா நம்மளுக்கு வந்து பிரியாணி வந்து சூப்பராக ஸ்பெஷலாக கொடுக்குறாங்க. அதுவுமே நம்மளுக்கு வந்து வாழை இலை, பின்னாடி பேக்ரவுண்டில் பார்த்துருப்பீங்க, வாழையெல்லாம் வாரி குண்டா மாதிரி பண்ணி அதில் பிரியாணி கொடுக்குறாங்க. பார்த்தா உங்களுக்கு சின்னதாக இருக்குது, ஆனால் வந்து ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்குங்க இந்த பிரியாணி. இது கூட சைட் டிஷ்ஷும் நம்மளுக்கு கொடுக்குறாங்க, சூப்பராக இருக்கும். முட்டையோடு நம்மளுக்கு வந்து ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்குங்க, நல்லா இருந்தது. சூப்பர் ஹைதராபாத் போக வேண்டியதே இல்லை நம்மளுக்கு பிரியாணிக்கு சாப்பிடணுன்னா. பெங்களூரில் நீங்கள் போன் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பீசஸோடவும் முட்டையோடவும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் பார்க்குறது பூரா சூப்பர், எனக்கு அப்படியே சாப்பிட சாப்பிட்டுட்டே இருக்கலாம். அது போக கிரேவி இங்கே வந்து ரொம்ப ஸ்பெஷலுங்க, ஃபுல்லாக வெள்ளைப்பூண்டு போட்டு ரொம்ப ஸ்பைஸியாக பண்ணியிருந்தாங்க, சூப்பராக இருந்தது. இந்த கடை எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா பெங்களூரில் சிப்பட். நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு போத்தீஸ் ரோட்லேயே நீங்கள் இந்த பார்க்கலாங்க. நான் லாஸ்ட்டில் உங்களுக்கு நான் இந்த ரோட்டினுடைய ஸ்ட்ரீட் ஷாப்பிங்கெல்லாம் நான் காமிச்சிருக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக. அந்த ஸ்ட்ரீட் ஷாப்பிங் பிடிச்சி நீங்கள் வந்துடலாம். டிமார்ட்டும் கூட இந்த ஏரியாவில் தாங்க இருக்குது, பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஃபுட் ரிவ்யூன்னா உங்களுக்கு சூப்பரான ஃபுட் ரிவ்யூன்னா இங்கே தாங்க. நம்மளுக்கு வாழை இலை வச்சு அதுக்கு மேலே வந்து ஒரு குண்டா மாதிரி பண்ணி அதில் கொடுக்குறாங்க. உண்மையிலுமே ஹெல்த்தியான ஃபுட்டு தாங்க. நம்மளுக்கு சாப்பிடும் போதே மனமனத்துதுங்க, அந்த வாழை இலையோட அந்த பிரியாணியே ரொம்ப மனமனன்னு இருந்ததுங்க. சூப்பராக நாங்கள் சாப்பிட்டோம். நீங்களும் பெங்களூர் போனீங்கன்னா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். போன் பிரியாணிங்க, பெங்களூர் காந்தி நகர் போன் பிரியாணிங்க. நாங்கள் தேடி தேடி போனதுக்கு ஒரு சூப்பரான ஃபுட்டு கிடச்சிதுங்க, ரொம்ப திருப்தியாக இருந்தது. இந்த இடத்துல சாப்பிடும்போது நீங்கள் ஸ்டாண்ட் பண்ணி தான் நின்று சாப்பிட வேண்டியது. இங்கே நிறைய ஸ்பெஷல்ஸ் இருக்குங்க. நம்மளால் வந்து ட்ராவலில் இருக்கிறனால நிறைய ஸ்பெஷல்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்க முடியல, ஆனால் நீங்கள் இங்கே போனீங்கன்னா இந்த பிரியாணியே நீங்கள் மிஸ் அவுட் பண்ணிடாதீங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு இனி நிறைய டிஷ்ஷஸ் இருக்குது, சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் ஹைஜீனிக்காகவும் தான் இருக்குது, நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது. சூப்பரான ஒரு ஃபுட் ரிவ்யூ ஃப்ரம் பெங்களூருங்க. இன்னும் பின்னாடியே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே காலாரம் நாங்கள் நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது நம்மளுக்கு ஸ்ட்ரீட் ஷாப்பிங்கெல்லாம் இங்கே நிறையா இருக்குங்க. நம்மளுக்கு சிப்பட்டில் மட்டும் ஸ்ட்ரீட் ஷாப்பிங் இல்லைங்களா, இந்த பெங்களூர்னு போயிட்டிங்கனாவே உங்களுக்கு முக்கு 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 முக்குக்கு உங்களுக்கு ஸ்ட்ரீட் ஷாப்பிங் நிறையா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இது வரைக்கும் உங்களுக்கு நான் சொன்னதே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் எனக்கும் வேல்யூங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஸ்கிப் பண்ணாமல், தயவு கூர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த ஃபுட்டு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு எனக்கு கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். நம்ம ஸ்ட்ரீட் ஷாப்பிங் பார்க்கலாம். நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் ஸ்ட்ரீட் ஷாப்பிங் காப்பிட்றேங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே நம்ம காலாரம் நடந்தோன்னா நம்மளுக்கு ஸ்ட்ரீட் ஷாப்பிங்கெல்லாம் பயங்கரமாக இருக்குங்க. இங்கே எல்லாமே பெங்களூர்னாவே நம்மளுக்கு ஷாப்பிங் தாங்க, ஸ்லிப்பர்ஸ், டாய்ஸ், ட்ரெஸ்ஸஸ் அப்படின்ட்டு நிறையா இருக்குங்க. இந்த ரோட்டு சைடு வந்து முக்கால்வாசி வந்து உங்களுக்கு வந்து கோட் இருந்ததுங்க, பெங்களூர் கோட் இருந்தது. அப்படியே நடந்து போயிட்டு இருந்தேன்னா நம்மளுக்கு டிமார்ட், வாட்சஸ், நிறைய கஜெட்ஸ் ஐட்டம்ஸ் அப்படின்ட்டு நிறைய இருக்குங்க. நான் அப்படியே ஷூட் பண்ணிகிட்டே போனேன். இந்த ஏரியாலாம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த போன் பிரியாணிக்கு நீங்கள் நெக்ஸ்ட் தான் இந்த கடையெல்லாம் இருக்குங்க. நீங்கள் கண்டுபிடிச்சே போயிடலாம், இல்லைனா ஒரு ஆட்டோ பிடிச்சி போயிடலாம். இதெல்லாமே வந்து நிறைய டிஸ்கவுண்ட் போட்டு நீங்கள் எப்படி சிக்பட்டில் நீங்கள் ஷாப் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி இங்கேயும் நீங்கள் ஷாப் பண்ணலாங்க. இங்கே என்னங்க நம்மளுக்கு வந்து ஸ்பேசியஸாக இருக்குது ஷாப் பண்ணும்போது. இங்கெல்லாம் வந்து ஸ்ட்ரீட் இதில் வந்து சுடிதாஸ் எல்லாம் சூப்பராக இருந்ததுங்க, 300 to 250 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருந்தது, சூப்பராக இருந்தது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் தான் நான் காமிச்சிருக்கிறேன். இது வந்து உங்களுக்கு வந்து சும்மா ஸ்ட்ரீட் ஷாப் ரிவ்யூங்கிறனால நான் சும்மா அப்படியே எடுத்து காமிச்சிருக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் 250 தான், ஜஸ்ட் 250க்கு தான் நான் போட்டிருந்தாங்க. நல்லா இருந்தது, ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு பெங்களூர் நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை, கேன்வாஷ் பண்ண வேண்டியதே இல்லை. பெங்களூர்னாவே நம்மளுக்கு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு தாங்க.
இதெல்லாமே 250 தாங்க. உங்களுக்கு ஜென்ஸுக்கும் உங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக போட்டிருந்தாங்க. த்ரீ பீசஸ் எல்லாம் வந்து 200-300 அப்படின்னு போட்டிருந்தாங்க. நம்ம அதெல்லாம் கேன்வாஷ் பண்ணி எடுக்க முடியல. அப்படியே உங்களுக்கு இந்த ரிவ்யூ காமிக்கணுங்கிறதுக்கு வேண்டிய அப்படியே ஒரு ரவுண்ட் வந்தாச்சுங்க. நீங்கள் பெங்களூர் போனீங்கன்னா எல்லா ஸ்ட்ரீட்டும் நீங்கள் சுற்றி பாருங்கள். இது வந்து சிப்பட் ஏரியாங்கிறதுனால உங்களுக்கு அப்படியே ஒரு ரிவ்யூ காமிச்சிருக்கிறேங்க. ஸோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய போய்கிட்டே இருக்குது. உங்களுக்கு வந்து கார்மெண்ட்ஸ், குட்டி குழந்தைங்க கார்மெண்ட்ஸ்லேருந்து நம்மளுக்கு நிறைய இருக்குங்க இந்த ஸ்ட்ரீட்டில். டிமார்ட் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொன்னாவே வந்து கொண்டாந்து விட்டுருவாங்க ஆட்டோக்காரங்க. சூப்பராக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீயாக பர்ச்சேஸ் பண்ணணுன்னா இந்த ஏரியாவுக்கு, நீங்கள் காந்தி நகர் ஏரியாவுக்கு நீங்கள் வந்தீங்கன்னாவே போதுங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை தட்டி விடுங்க. கீப் ஃபார் வாட்சிங். அது நல்லா இருந்தது, நீங்கள் எடுத்து கொடுத்தது, நீங்கள் எடுத்து கொடுத்தது நல்லா இருந்தது.